கடவுள் என்பவர் கோயிலில் இல்லை, உன்னுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்துவார். நான் மொழியாக இதை எழுதியிருந்தேன். கடவுள் என்பவர் கோயிலில் மட்டும் இல்லை, உன்னுள் இருப்பார், உணர்ந்துவார். இது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். கடவுள்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு சந்தேகப்பட்டே வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, கடவுள் இருக்காரான்னு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லது கடவுள் இந்த மாதிரிலாம் படைக்குதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா என்று பல பேர் மனத்தில் இருக்கும். இது பல விதத்தில் பல விதமாக மனிதர்களுடைய கருத்து. அனைத்து தயாரிப்புமே எதுவாகட்டும், எந்த ஒரு தயார் செய்யக்கூடிய பொருளாகட்டும், அதை தயாரித்தவர் என்பவர் ஒருவர் இருக்க வேண்டும் இல்லையா? அதுபோல் சூரியன் சந்திரன் முதல் கொண்டு பஞ்சபூதங்களை தயாரித்தவர் ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும், அவர்தான் கடவுள். இதை கோவிலில் போய் தேடி கண்டுபிடிப்பதை விட உன்னுள் இருப்பதை நீ உணர வேண்டும். கடவுள் உன்னுள் ஒவ்வொருவருடையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கடவுள் உறைந்திருக்கிறான் என்பது நிஜமான ஒரு கூற்று. எப்படி நாம் ஒரு பொருளை வாங்கும் பொழுது பரிசோதனை செய்து வாங்குகின்றோமோ, அதை நாம் ஒன்றுக்கு இரண்டு முறை பரிசோதனை செய்து வாங்குகின்றோம். அதுபோல இறைவனை நம்முள் உணர்வதற்கு ஒரு நாளாவது முயற்சி செய்திருக்கிறோமா? செய்து பாருங்கள். எப்படி என்பதை நமக்கே அது வழிவகுத்து கொடுக்கும். உன்னுள் இருக்கும் கடவுளை முதலில் நீ தேடி கண்டுகொண்டால் நீயே ஒரு பெரிய ஞானியாக முடியும். இறைவன் கோவிலில் இருப்பதை விட உன்னுள் இருப்பதே மிக சிறப்பு என்பதை நீ உணர வேண்டும். இதை தான் நான் அழகாக, கடவுள் கோவிலில் மட்டும் இல்லை, உன்னுள் இருக்கிறார், உணர்ந்து பார் என்று சொல்லியிருக்கிறேன்.